वेलकम बैक टू माय यूट्यूब चैनल इनके वो ना सुन मारे बिरयानी पड़ पोन फ्रेंडू नया कूपटे फ्रेंड एलिए ना कूपटे अवन वो ना वरल मचा अभी मचा इप्ली मचा अद मचा इत मचा अब सरी ने नईटे प्लान पड़े नेर एट वीटक पोने वीटे तूकने वांगिया जाम करी अरसी वांगियाची ओनली अनेक ना चिकन पड़े अंतमी कंजों इनक्रीडियंटे ना अंदी ऐन वीडियो पड़े पड़े काटवे आना इतवा अब पड़ी पड़े ना काटे या वीडियो को पड़ा गैस काम ऑन ब्रियाणी इले अंदा कर्वा नम पट ग्रास्ट एपी वर आना ना यहाँ पड़ी का नहीं सापा आगे या करंटेटे ना अब ना पड़ला नम्बर वंगयम पड़पर पुट वंगय मीन किंडल वंगय ना तिंदी वंगय ना वद इंजी पूस्ट इलाम नम ना ना वद इंजी पड़पर इंजी पटेना पूरी मिच कीले काट या इंजी आई थिंक डन नी करुप्पा भयंकर वेल्लपूंड पेस्ट தக்காளி போட்டு அட கிட்ட வந்து காட்டு நீ உள்ள போ தக்காளி போட்டு நல்லா கிண்டுங்க உங்களால ஓர் அடிக்கு வரை கிண்டுங்க ஓர் அடிக்கு வரை கிண்டுங்கனா அவங்க உடனே கிண்டி தூரத்துறாங்க அப்படி கிண்ட கூடாது அடி புடிக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனா கறி புடினா சரியாயிரும் ब्रियाणी अरसी वो किलो आग मत ग्लासुके ग्लास ग्लास प्लस कुछ का ग्लास और ग्लास अरसन रे ग्लास ती मे पद ग्लास करी 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 वे अर ग्लास ती वे अवलोदा मोतम पद ग्लास तीर किलो अरसि स्मेल तेरी था उनके स्मेल लो वाला ये वाला मुर्गी था ए यू किडिंग मी वाव मिली ऊपर आ रही इप्पो अंदर नल्ला आज वारंगी रची पर हम करिया पड़ो ब्रो और ना करिया मुंडो मोटा बो
கறிய பாருங்க என்ன அம்சமா இருக்கு. இப்போ ஓரளவுக்கு இதெல்லாம் இதாயிட்டு கைஸ். இப்போ வந்து தண்ணி ஊத்த போறோம் நம்ம உள்ள. இந்த தண்ணி ஏன் அந்த கலர்ல இருக்குன்னா அந்த அரிசி கழுவுன பாத்திரத்துல தண்ணி ஊத்துறதுனால பிரச்சனை. யாரும் இப்படி பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் பிரியாணி. பட் இது வந்து எங்களோட ஸ்டைல், பார்த்து கற்றுக்கோங்க. நாலே நாலு பொடி மிளகா பொடி எடுங்க, எடுத்து இப்படி போடுங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி சரிங்களா, இது மீன் குழம்பு பொடி. மஞ்சள் பொடி, இப்போ மஞ்சள் பொடியை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு அரை 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 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிங்களா. அப்புறம் உங்களோட பிரியாணி பொடி, பிரியாணி பொடி உங்கள் இஷ்டம் உள்ள போட்டுக்கோங்க. அவ்வளோதான் குழம்புச்சி. குழம்பு குழம்பு நல்லா இருக்கு. பிரியாணி ரெடி. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா அது பேர் என்ன, நல்லா கொதிச்ச பிறகு கீழே உள்ள கூடாது, அரிசி எடுத்து போடணும். ஸோ நான் வந்து அரிசியை உள்ளே போட போகிறேன். தண்ணி நிரம்பி வெளியே கொட்டிரும் நினைக்கிறேன் அரிசியை போடும்போது. ட்ரை பண்ணலாம். ஏ கொதிக்கி. கொட்டுனா கொட்டுது, உயிரை வாங்காமல் கடங்க. எதுக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், எதுக்கு நாங்கள் வந்து 1.5 கிலோ அரிசி வாங்கணும்னு தெரியல, கறி எதுக்கு 2 கிலோ வாங்கணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்கு தான். இப்போ வந்து கைஸ் உப்பு மட்டும் போட்டோம்னா நம்மளோட பிளான் எல்லாமே முடிஞ்சுது. அதை மூடி வச்சுட்டு தண்ணி வத்துறோட வெயிட் பண்ணாலே போதும். அதனால் தாராளமாக உங்களுக்கு என்ன அளவு தோணுதோ அந்த அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா பிரியாணி உப்பாயிரும். அதனால் உங்களுக்கே தெரியல அந்த அளவு போதும் அப்படின்ட்டு அதோட நிறுத்திக்கோங்க. சாப்பிடுவோம், உங்களுக்கும் தருவோம். ஒரே ஒரு வாட்டி கிண்டிட்டு அவ்வளோதான், நீ அடுத்து பிரியாணி தொடையே வேண்டாம். பிரியாணி சைடே வந்துடாதீங்க, பிரியாணிக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்காமல் பேர போகுது. மூடி வச்சுட்டு தீ மட்டும் நல்லா போட்டுக்கோங்க கீழே, வேற எதுவுமே வேண்டாம். பிரியாணி முடிஞ்சது, நான் திறந்து மூடி வச்சேன். ஸோ இதான் நம்ம பிரியாணி. இப்போ வந்து தண்ணி எல்லாமே வத்திருச்சு, இதை கொண்டு இறக்கி தம் போடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. தம் போடணுமா? ஆமாம், தம் போடணும். இதை இறக்கி அம்மா எவ்வளோ வெயிட்டு தம் போடுறது மட்டும்தான் வேலை. ஓ தம் போட வேண்டியதே எவ்வளவு நினைக்கிறேன். கரும்பிய உடச்சிடாத, சூடான சுவையான ருசியான பிரியாணி. இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி சேவ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு தம்மே போதும் நினைக்க முடிச்சோம். பிரியாணி தம் போட்டால் என்ன ஆகும்? தம் போட்டால் இன்னும் ஈரமாக போகும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக நீ அம்மா நீ ஊற்றிடுங்க. அதுக்கு என்ன மாதிரி ஊற்றிடாதீங்க, வருத்த போடுவீங்க. இப்படி கொஞ்சோண்டு இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றிட்டேன். இருக்கிற நெய்யெல்லாம் நெய் பிரியாணி. கொத்தமல்லி தலை அப்படியே தூவிட்டு எடுத்து இதில் வைங்க. வச்சு ஃபைனலி நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு டெலிஷியஸான ஒரு மார்வலஸான
ஒரு பிரியாணி சூப்பர் பினாரி பினாரின்னு வருது பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். அது வந்து இப்ப நாங்க தம் போட்டிருக்கோம். தம் ஆக்சுவலி தேவையில்ல, சூப்பரா வத்திருச்சு. பட் இருந்தாலும் போட்டிருக்கோம். உங்களுக்கு கார்ட்டூன்ல வித்தியாசம் ஏதாச்சும் போட்டிருக்கோம். 10 minutes, ஒன்லி 10 minutes, 10 minutes ரெடி ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு குழம்பு காட்டுறேன். ஒரு சின்ன கிரேவி மாதிரி வச்சிருக்கேன், அண்ட் தென் சம்பல் வச்சிருக்கேன். இதுதான் அந்த கிரேவி. இப்போ போய் பிரியாணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவளோட இருக்கேன். பிரியாணி நல்லா இருக்குமா இல்லை நல்லா இல்லையான்னு தெரியல. பிரியாணியை கிண்ட போகிறேன். ஐயோ, லுக் அட் திஸ், கிட்ட வந்துச்சு. எங்களுடைய பிரியாணி ஆனால் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். குழந்த குழஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எனிவே, பிரியாணினா பிரியாணி தான். அதனால் அது குழஞ்சிருக்கோ இல்லை அது உடஞ்சிருக்கோ அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இது பிரியாணி, இது கிரேவி, இது நான், இது அவன். யா கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, பீஸ்.